தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ் இந்த கோர்ஸ் எல்லாமே, அதாவது இந்தியன் மெடிசனுக்குரிய எல்லா கோர்ஸுக்குமே வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெடியூலை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஃபீஸ் டீட்டெயில், அதாவது டிடி எடுக்க வேண்டிய டீட்டெயிலை பற்றி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து அது கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அந்த டிடியோடைய டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து அந்த கவுன்சிலிங் எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலிங் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் அரும்பாக்கம் அப்படின்ற இடத்துல இருக்குது. அதாவது அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ், இது வந்து அரும்பாக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த கேம்பஸில் தான் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது, கவுன்சிலிங் போகும்போது நீங்கள் ரெண்டு டிடி எடுக்கணுமா அல்லது ஒரு டிடி எடுக்கணுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் ரெண்டு டிடிலாம் எடுக்கணும் எடுக்க தேவையில்லை. ஒரே ஒரு டிடி, அதாவது 500 ரூபாய்க்கு கம்பல்சரி ஷெடியூலுக்கு, அதாவது கவுன்சிலிங் வந்து உள்ளே போகணும்னா 500 வந்து நீங்கள் டிடி எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். இந்த 500 டிடி வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே, எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் கம்பல்சரி. இது போக நீங்கள் 500 எடுத்துட்டீங்க, நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குதா ப்ரைவேட் சீட் கிடை, ப்ரைவேட் காலேஜோட சீட்டு கிடைக்குதான்னு பாருங்கள். அதாவது கவர்மெண்ட் சீட்டு கிடைச்சிதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் 5000 டிடி எடுத்து திரும்ப பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் முன்கூட்டியே சப்போஸ் எடுத்துட்டீங்க, தெரியாமல் எடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல, கவர்மெண்ட் சீட்டு கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் திரும்ப பேங்க்கில் கொடுத்து நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அந்த கமிஷன் சார்ஜ் கட்டியிருப்பீங்க, அது மட்டும் உங்களுக்கு தரமாட்டாங்க, மீதி எல்லா காசுமே கொடுத்துருவாங்க. அதுவே நீங்கள் கவுன்சிலிங் அப்போ ப்ரைவேட் காலேஜ், அதாவது ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் சீட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 10,000 வந்து டிடி எடுக்கணும். இது வந்து காமன், எல்லா இது வந்து காமனான விஷயம், இது வந்து கிடையாது. கவர்மெண்ட் சீட்டு கிடைச்சிதுன்னா 5000, ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு கிடைச்சா 10,000 வந்து டிடி எடுக்கணும், இது மட்டும்தான். ஆனால் உள்ளே போகும்போது என்ட்ரு ஆகும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, அது கூடவே 500 ரூபாய்க்கு மட்டும் டிடி எடுத்து கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிடணும். கவுன்சிலிங் அட்டன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் 5000 எடுக்கலாமா அல்லது 10,000 கட்டலாமான்றதை முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இதுதான் ஃபீஸ் டீட்டெயில். கட் ஆஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது ஒன்றும் பெரிய அளவில் நம்ம வந்து அது இது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் லெவல்லாம் வராது. அதிகபட்சமே வந்து ஒரு ஓசி பிசி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க, எம்பிசி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 அண்ட் அபவ், அதாவது 350-360 அந்த ரேஞ்சில் இருந்தாவே ஓரளவு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கவுன்சிலிங்கில் எது பெஸ்ட்டான கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எது வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை நிறைய பேர் கேட்ட விஷயம் தான் நான் சொல்கிறது கூட, எது பெஸ்ட்டு இந்த கோர்ஸில் எது பெஸ்ட் அப்படின்னா, பியூஎம்எஸ்னா யுனானி சம்மந்தப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் அந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் சித்தா எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக தமிழ் வழியில் தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாகவே உள்ளே இருக்கும், அது படிக்க முடியும். பிஹெச்எம்எஸ் எடுக்கிறீங்க, ஹோமியோபதி எடுத்தீங்கன்னு சொன்னால் அது இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டது. ஸோ இது ரெண்டுமே ஓரளவு மோரோவர் கொஞ்சம் ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும், படிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம கொடுக்க போகிற வீடியோவில் இந்த பிஎஸ்எம்எஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம கொடுக்க போகிறோம். அதனுடைய கேரியர், அதனுடைய ஸ்கோப் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்